தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெறும் விழாவில் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நல்லாசிரியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். சிறைத்துறையை நவீனப்படுத்த சட்டம் இயற்ற நடவடிக்கை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்க வேண்டும். உயர்நீதிமன்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழகத்தில் 35வது சிறப்பு மெகா கொரோனா தடுப்பூசி முகாம், 12 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. $4 பில்லியன் மதிப்பிலான நிதியுதவியை இலங்கைக்கு வழங்கியது இந்தியா. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா தகவல். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் இந்தியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பாகிஸ்தான்.